வணக்கம். இன்னைக்கு சிக்கன் குழம்பு வைக்க போறோம். தேவையான பொருட்கள் அரை கிலோ சிக்கன், மூணு வெங்காயம், ஒரு தக்காளி, நாலு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா கொஞ்சம், ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், உப்பு. சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த அப்புறம் வெங்காயம், நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, வெங்காயம் வதங்கிறதுக்கு அது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வருதுங்களா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்க. இந்த வெறும் மிளகாத்தூள் பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோ, அதை போட்டுடலாம். போட்டுட்டு கரம் மசாலா அதை போடுறோம். நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த மாதிரி வதங்கினா சிக்கன் அந்த ஸ்மெல் எல்லாம் இருக்காது. தண்ணி ஊற்றுறது முன்னாடி நல்லா இது ஒரு வதக்கு வதக்கிடணும். வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஒரு விசில் வரதுன்னு சொல்லிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வந்துருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை ஊத்திடலாம். அரைச்சி வச்சிருக்க தேங்காவை ஊத்திடலாம். தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி இருக்குங்களா, கொத்தமல்லி சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.